குடும்பத்தின் மகிழ்ச்சி. வெள்ளரிக்காவை பத்தி இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு இருந்திருப்போம். இப்போ நம்ம நிகழ்ச்சியுடைய நம்பிருந்தனர் பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம சந்திக்க போறவ கிட்ட எக்கச்சக்கமான திறமைகள் இருக்கு. இவர் வந்து ஒரு எழுத்தாளர், பேச்சாளர், கவிஞர். இது மட்டும் இல்ல, இவரை பத்தி முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, இவர் வந்து ஒரு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் ஆபிசர். இன்னைக்கு நம்ம சந்திக்க போறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, முனைவர் திரு சந்திரசேகரன் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். இப்போ நம்ம நேயர்கள்ட்ட நம்ம சொல்லியிருந்தோம், நீங்க ஒரு ஐஏஎஸ் ஆபிசர் அப்படிங்கிறது, அந்த பயணம் எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது எங்களுக்கு ரொம்ப ஆவலா இருக்கு. அதனால உங்களுடைய பள்ளி பருவம், உங்களுடைய கல்லூரி பருவம், இதெல்லாம் பத்தி சொல்றீங்களா எங்களுக்கு? நான் பிறந்தது வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் காட்டுக்காடு என்ற ஒரு சிற்றூரில் பிறந்தேன். என்னுடைய தந்தையார் இராணுவத்தில் சுபேதராக பணியாற்றுவர், தாமோதரம். என்னுடைய தாயார் வந்து ராஜாமணி அம்மாள். என்னுடைய தாயார் ராஜாமணி அம்மாள் வந்து ஒரு சிறந்த ஒரு தெய்வபக்தி கொண்டவர். அவர் தான் என்னை வளர்த்து சீராட்டி, தால பாலோட்டி சீராட்டி வளர்த்தவர். அவருடைய பக்தி எனக்கு முருக பக்தியாக மாறியது. என்னுடன் பிறந்தவர்கள் மூன்று சகோதரர்கள், மூன்று சகோதரிகள். எனக்கு லலிதா என்ற ஒரு மனைவி, கோபிநாத் என்ற மகன், பானுமதி என்ற ஒரு மகள் இருக்கின்றார்கள். அதே போல என்னுடைய மகளை சதீஷ் என்பவருக்கு பெங்களூரிலே திருமணம் செய்து கொடுத்தேன். பெரியசாமி என்பவர் என்னுடைய சம்பந்தி. அதே போல என்னுடைய மகன் கோபிநாத் வந்து டாக்டர் புவனேஸ்வரி என்ற ஒரு பெரிய டாக்டருக்கு கட்டி கொடுத்தேன். அவருடைய சம்பந்தி பெயர் சுந்தரம். நான் பிறந்து வளர்ந்தது திருவண்ணாமலை மாவட்டம் என்றாலும், வளர்ந்தது படித்ததெல்லாம் நான் வேலூர் ஊரிசு கல்லூரியில் படித்தேன். அங்கே பிஏ பட்டம் பெற்றேன். பிறகு அங்கிருந்து சென்னையிலே பச்சையப்பன் கல்லூரியிலே எம்ஏ பொருளாதாரம் பட்டம் பெற்று ஒரு சிறந்த மாணவனாக நான் அங்கே திகழ்ந்தேன். அதன் பிறகு பல்வேறு துறைகளில் நான் பணியாற்றிய நிலையிலே நான் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் குரூப் ஒன் சர்வீஸில் எழுதி டெப்டி கலெக்டராக மாநிலத்திலேயே முதல் மாணவனாக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். அங்கே நான் உடனே தேர்ந்தெடுக்கப்படவில்லை, அதற்காக கஜினிமுகம் மாதிரி படையெடுத்தேன். அதாவது படித்து படித்து மறுபடியும் நேர்முக தேர்வுக்கு நான் வந்து வந்து கடைசியில் நான்காவது முறை தான் நான் வெற்றி பெற்றேன். வெற்றி பெற்றது காரணம் என்னை பெற்ற தாய் தகப்பனார்கள் தான். அவருடைய ஒரு அருளாசி இல்லையில் இந்த அளவுக்கு நான் வந்திருக்க முடியாது. குறிப்பாக என்னுடைய அம்மை ஒரு தெய்வத்தாய். அதே போல என்னை ஆதரித்தவர்கள் பல பேர் இருந்தார்களும், நான் படித்த அந்த கல்லூரியிலே சிறந்த கல்லூரியாக இருந்தது. பேரறிஞர் அண்ணா படித்த கல்லூரி அங்கே. அந்த கல்லூரியிலே நான் பேச்சு போட்டியிலே பல முறை நான் வெற்றி பெற்றிருக்கின்றேன். 40 மாணவர்களிலே முதல் மாணவனாக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றேன், தமிழிலே ஆங்கிலத்திலே. ஆமாம், பச்சையப்பன் கல்லூரியே. அதே போன்று படிக்கும் பொழுதே நிறைய ஆர்வம் இருந்தது. பல தலைவர்கள் நான் சந்தித்தது உண்டு. பேரறிஞர் அண்ணா, பெரியார், காமராஜர், அதே போல ராஜாஜி, கலைஞர், எம்ஜிஆர் ஆகிய பல தலைவர்களை நான் நேரில் சந்தித்தது உண்டு. அவர்களெல்லாம் சில பேரை நான் வந்து கல்லூரிக்கு அழைத்ததும் உண்டு. என்னை பொறுத்தவரையிலே அந்த கல்லூரியில் படிக்கும் பொழுதே எனக்கு தனி ஆர்வம் இருந்தது. பேச்சுத்திறன், கவிதை எழுதும் ஆற்றல், அதே போல முருக பக்தி எனக்கு நிறைய இருந்தது. எனக்கு திருத்தணி முருகன் மேல் அளவில்லாத ஒரு பக்தி. ஆகவே அந்த பக்தி நூல் எழுதுவதற்கு காரணமாக இருந்தது நம்முடைய திருமுருக கிருபானந்த வாரியர் சுவாமிகள் அவருடைய பேச்சுகளை கேட்கும் பொழுது எனக்கு தனி ஆர்வம் உண்டானது. முருகன் மேல் நான் பல கவிதைகள் எழுதியுள்ளேன். இதுவரை 9 புத்தகங்கள் முருகன் மேல் எழுதியிருக்கின்றேன். நான் என்னுடைய குருநாதர் பாம்பன் சுவாமிகள் அவர்கள் மேல் 4 புத்தகங்கள் எழுதியிருக்கின்றேன். அதே போல பொது புத்தகங்கள் ஒரு 7 எழுதியிருக்கின்றேன். ஆக 20 புத்தகங்கள் தமிழிலும், ஆங்கிலத்தில் 5 புத்தகங்களும் எழுதியிருக்கின்றேன். நான் இப்படி படித்து நான் சிறந்த ஒரு மாணவனாக விளங்கும் பொழுது, அப்பொழுது அந்த ஏற்கனவே சொன்னது போல தமிழ்நாடு மாநிலத்திலேயே முதல் மாணவனாக தேர்ந்தெடுத்து டெப்டி கலெக்டராகி, பிறகு பல்வேறு இடங்களிலே, உதாரணமாக விருதாச்சலத்திலே ஆர்டிஓவாக இருக்கும் பொழுது நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் கேள்விப்பட்டிருப்பீர்கள், அதற்கு நில ஆர்ஜிதம் எல்லாம் செய்து கொடுத்தேன். அங்கே கள்ளக்குறிச்சி பக்கத்திலே கல்ராயன் மலைகள் என்று இருக்கின்றது, அதில் இருக்கின்ற மலைவாசிகளுக்கு நான் பல பணிகளை செய்து கொடுத்திருக்கின்றேன். பிறகு கோபிச்செட்டிப்பாளையம், தர்மபுரி ஆகிய மாவட்டங்களிலே நான் கோட்டாட்சியராக பணிபுரிந்தேன். நான் ஒரு நாள் கோபிச்செட்டிப்பாளையத்திலே வெள்ளம் வந்தது. வெள்ளத்தில் தத்தடித்த ஒரு 7 பேரை என்னுடைய அதிகாரிகளுடன் நான் உயிரோடு காப்பாற்றியிருக்கின்றேன். அதற்கு மாநில அரசிலும் என்னுடைய மாவட்ட ஆட்சியரும் என்னை பாராட்டியிருக்கின்றார்கள். பின்னர் பதவி உயர்வு பெற்று டிஆர்ஓவாக ஆகி நான் திருநெல்வேலியில் பேட்டை ஒரு நூற்பாலையிலே மேனேஜிங் டைரக்டராக பணியாற்றினேன். பல கோடி ரூபாம் நான்
லாபம் ஈட்டியிருக்கின்றேன். 1700 தொழிலாளர்கள் அங்கு வேலை செய்கின்றார்கள். அந்த தொழிற்சாலையிலே வந்து நான் பல கோடி ரூபாய் அங்கே லாபம் ஈட்டி நல்ல பேரை சம்பாதித்து பின்னல் நான் வந்து காஞ்சிபுரத்திலே மாவட்ட வருவாய் அதிகாரியாக பணியாற்றினேன். அப்பொழுது நார்த் தெர்மல் பவர் யூனிட்டிற்கு நிலம் ஆர்ஜிதப்படுத்தி கொடுத்தேன். சென்னை விழுப்புரம் நால்வழி பாதைக்கு வந்து போடுவதற்கு நிலம் ஆர்ஜிதப்படுத்தி கொடுத்தேன். இப்படி பல்வேறு பணிகளை செய்திருக்கும் பொழுது டேமின் தமிழ்நாடு மெட்ரலஸிலே ஜெனரல் மேனேஜராகவும் தமிழ்நாடு சிறுதொழில் டான்சி நிறுவனத்திலே ஜெனரல் மேனேஜராக நான் பணியாற்றிருக்கேன். நிறைய வந்து உங்களுடைய பயணம் பத்தி நம்ம தெரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ வந்து உங்களுக்கு ஐஏஎஸ் நீங்க நிறைய வந்து தலைவர்களை சந்திச்சேன் அப்படின்னு சொன்னீங்க, ஒருவேளை அது காரணமா இருந்தா உங்களுக்கு ஐஏஎஸ் ஆகணும்? நிச்சயமாக பேரறிஞர் அண்ணா அவருடைய அந்த பேச்சை நான் பரம்பரை கேட்டிருக்கின்றேன். அதே போல கலைஞருடைய பேச்சையும் நிறைய கேட்டிருக்கின்றேன். கலைஞர் அழகாக தமிழில் பேசுவார். ஒரே ஒரு கவிதை அவரை என்னை அதாவது பாதி என்று சொல்லி எனக்கு ரொம்ப கவர்ந்தது என்னவென்றால், பூம்புகார் என்ற ஒரு படத்தில் அவர் பேசுவார், நகை நட்டும் இல்லாமல் இழ் சொட்டும் பருவத்தாள், புகையொத்த கொடி போல நெளிந்தாடும் உருவத்தாள், இளையோ ஒரு பிடிக்கும் காணாத இளம்பிடி, இதழ்களிலே தேன் ஒரு படி என்று சொல்லுவார்கள். அப்படி அந்த கவிதைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது, அதே போல வாரியார் சுவாமிகளுடைய அந்த பொருள்களை கேட்கும் பொழுது முருகபக்தி தன்னால் எனக்கு வந்தது, முருகன் மேல் ஒரு ஈர்ப்பு உண்டானது. பின்னர் நான் வந்து என்னை ஐஏஎஸ் ஆவதற்கு காரணமாக இருந்தவர்கள் அந்த காலத்தில் வந்து பல பேர் இருந்தார்கள். ஆகவே ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது நான் ஐஏஎஸ் ஆயினேன். அவருடைய காலத்திலே நான் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவராக புதுக்கோட்டையிலே நான் பணியாற்றினேன். அதற்கு முன்பாக மசூரியில் வந்து ஐஏஎஸ் பயிற்சியில் இருக்கும் பொழுது 20 பேர் இருந்தார்கள். அப்பொழுது தமிழ்நாட்டில் இருந்த ஒருவன் நான், சந்திரசேகர் என்ற ஒருவன் தான் சிறந்த ஐஏஎஸ் மாணவனாக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். இது ஒவ்வொரு தமிழனுக்கும் தமிழ்நாட்டிற்கும் ஒரு பெரிய பெருமை. அப்போது இருந்த தலைமைச் செயலாளர் டி வி வெங்கட்ராமன் அவர்கள் என்னை மிகவும் பாராட்டினார். ஆகவே இதுக்கு காரணம் வந்து கடும் உழைப்பு தான், உழைப்பு, இடைவிடாத முயற்சி, தன்னம்பிக்கை. ஆகவே சிகரத்தை எட்டுவது நம்முடைய கரத்தில் தான் இருக்கின்றது, வேற ஒன்றும் இல்லை. அந்த தன்னம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக நாம் வெற்றி பெறலாம். உழைப்பு இருக்க வேண்டும். இன்றைய கால இளைஞர்களுக்கு நான் என்ன சொல்லிக் கொள்கிறேன் என்றால், எந்த விஷயத்தில் நீங்கள் படித்தாலும் ஒரு நல்ல என்ன போல ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆக வேண்டும் என்றால் நிச்சயமாக ஒரு 10 அல்லது 12 மணி நேரம் படிக்க வேண்டும். படிப்பது மட்டும் இல்லாமல் படிப்பதை நீங்கள் வந்து மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும், மனனம் செய்ய வேண்டும். அதுதான், அதாவது அல் அசார் யூனிவர்சிட்டி என்ற கேயூரில் வந்து இந்த ப்ராடிஜிஸ் ஃபிட்ஸ் ஆஃப் மெமரி பவர் என்று சொல்லுவார்கள். அங்கே அட்மிஷனுக்கு வந்து அந்த ஓல்டு டெஸ்ட்மெண்ட்டுக்கு ஈக்குவலான அந்த குரானை சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால் தான் அங்கே வந்து அட்மிஷன் கிடைக்கும். ஆகவே இந்த எனக்கு சிறு வயதிலிருந்து இறைவனுடைய அருளால், என்னுடைய தாயாருடைய ஆசீர்வாதத்தால் எனக்கு ஞாபக சக்தி நிறைய இருந்தது. அதனால் எதையும் நான் வந்து படித்து அப்படியே சொல்லிவிடுவேன். அப்படியே சொல்வது மட்டுமில்லை, எழுதி பார்ப்பேன். படிப்பது, எழுதுவது, மரணம் செய்வது, இதுதான் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இந்த இளைஞர்களுக்கு, இன்றையவர்களுக்கு. அதே நேரத்தில் சிங்கிள் மைண்டட் கான்சென்ட்ரேஷன் என்று சொல்லுவார்கள். அந்த சிங்கிள் மைண்டட் கான்சென்ட்ரேஷன் இருந்தால் நிச்சயமாக வெற்றி பெறலாம். நாம் எதை எந்த குறிக்கோளோடு நாம் செல்லுகின்றோமோ அந்த குறிக்கோளோடு செல்ல வேண்டும். வேறு எந்த நினைவும் இருக்கக்கூடாது. நான் படிப்போகும் பொழுது எந்த நேரத்தில் வந்து நான் சினிமா பார்ப்பதாக இருந்தால் கூட நிச்சயமாக நான் வந்து அந்த நேரத்தில் சினிமா பார்க்கவே அந்த பக்கமே பார்க்க மாட்டேன். என்னுடைய படிப்பு 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 தான். நிறைய பொது அறிவு வளர்த்துக் கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது இல்லையா? நம்ம வந்து தினமும் நியூஸ் பேப்பர் படிக்கணும், அதுல இருக்கிறதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து என்ன மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் பண்ணணும்? பொது அறிவுன்றது வந்து சாதாரணமாக வந்து நம்ம வந்து ஐக்யூ, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை விட காமன் சென்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதாவது ஐஏஎஸ்ல வந்து நீங்க வந்து ஐக்யூ பெற்றவர்கள் நிறைய ஆதிகாரிகள்லாம் இருக்கின்றாங்க, ஆனால் காமன் சென்ஸ் தான் ரொம்ப முக்கியமானது. ஒரு காலத்தில் நான் வந்து எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டராக இருக்கும் பொழுது நாங்கள் வந்து கோபிச்செட்டி பாலத்தில் ஆர்டிஓவாக இருந்தேன். எனக்கு கலெக்டர் லட்சுமி ரத்னன் வரதந்தார். காவிரி ஆற்றில் இந்த பக்கம் வந்து ஈரோடு, அந்த பக்கம் பள்ளிப்பாளையம். பள்ளிப்பாளையத்தில் வந்து சேலம் கலெக்டர் வந்து அங்கே வீற்றிருக்கின்றார். இங்கே ஈரோட்டில் வந்து எங்கள் கலெக்டர் இருக்காங்க, நாங்கள்லாம் இருக்கிறோம். எம்ஜிஆர் வந்து முதல்ல வந்து சீஃப் மினிஸ்டராக இருக்கும் பொழுது எங்கள் ஈரோட்டுக்கு வரதாக இருந்தது. அவர் என்னன்னா ஒரு அவருடைய டிராவல் வந்து மாற்றி பள்ளிப்பாளையத்துக்கு வந்துட்டார். பள்ளிப்பாளையத்துக்கு வந்தோடனே எங்களுக்கு என்ன செய்வது ஒன்றுமே தெரியவில்லை. அப்பொழுது அங்கே அந்த பக்கம் சேலம் கலெக்டர், இந்த பக்கம் ஈரோடு கலெக்டர். எங்கள் கலெக்டர் பதறாரு, ஐயோ சீஃப் மினிஸ்டர் ஒரு மாலை கூட போட முடியலன்னு. ஒன்றும் கவலைப்படாதுங்க சொல்லிட்டு நேராக அங்கே போய்
அங்கே சேலம் கலெக்டர் ஒரு சல்யூட் அடிச்சு, பக்கத்தில் இருந்து டிஓவருக்கு சல்யூட் அடிச்சு, மாலை ரொம்ப நல்லா இருந்தது கொஞ்சம் கொடுங்க சார் என்ன, அதை கொடுத்துட்டான். அந்த மாலை எடுத்துகிட்டு வந்து என் கலெக்டர் கொடுத்துட்டேன். ஸோ அங்கே வந்து நமக்கு வந்து அறிவு முக்கியம் இல்லை, காமன் சென்ஸ் தான் முக்கியம். உடனே சீஃப் மினிஸ்டர் எம்ஜிஆர் வந்தார், என்னுடைய கலெக்டர் மாலை போட்டார், என்னுடைய கலெக்டர் வந்து என்னை கட்டி தழுவி கொண்டார். அப்பா நீ வந்து பெரிய ஒரு ஆபத் சகாயம் வந்து என்னை வந்து நீ வந்து என்னை காப்பாற்றி விட்டாய் அப்பான்ற, இல்லை என்றால் இந்த கலெக்டருக்கு மனமே போயிருக்கும். ஆகவே நமக்கு தேவையது எந்த நேரத்தில் எப்படி செய்ய வேண்டும் என்ற அந்த பக்குவம் இருக்க வேண்டும், அதற்கு அனுபவம் இருக்க வேண்டும். கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப நீங்க பதவிக்கு வரதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு ஒரு நோக்கம் இருந்ததா, நம்ம வந்து பதவிக்கு வந்தா இந்த மக்களுக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம்? எனக்கு ஆரம்பத்தில இருந்து வந்து மற்றவர்களுக்காக உதவி செய்யக்கூடிய ஒரு எண்ணம் எனக்கு இருக்கிறது. எப்படி அது என்னுடைய தாயார் எனக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். ஆகவே மக்களுக்கு நன்றாக பணி செய்ய வேண்டும், அவர்களுக்கு நல்ல செய்ய வேண்டும் என்று என்னுடைய ஆளாக்கிய என்னுடைய தாயார் அவர்கள். ஸோ அந்த ஒரு ஊக்கம் வந்து தான் பின்னால் வந்து என்னன்னா, நான் வாங்குற சம்பளத்துக்கும் நான் செய்த வேலைக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே கிடையாது. கலெக்டராக இருக்கும் பொழுது காலையில் 5 மணியிலிருந்து இரவு 9 மணி வரைக்கும் நான் வேலை செய்வேன். அடிப்படை வசதி, குடிக்க தண்ணீர், படிக்க பள்ளி, விளக்குகள், தார் சாலைகள், இதெல்லாம் இல்லாததெல்லாம் நான் எதையுமே செய்யவே மாட்டேன். இன்னைக்கு கூட புதுக்கோட்டையில் வந்து 80 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து அங்கே ஜிஆர் காவிரி ஆற்றிலிருந்து ஜிஆர் புலத்திலிருந்து புதுக்கோட்டைக்கு வந்து தண்ணீர் கொடுத்தேன், பல கிராமங்களுக்கு தண்ணி கொடுத்தேன், நகராட்சியில் கொடுத்தேன். புதுக்கோட்டை நகராட்சிக்கு வந்து தண்ணி காவிரி தண்ணீர் கொடுத்தது அடியன் தான் என்று சொன்னால் மிகையாகாது. அதே போல அந்த மாவட்டத்தில் சித்தன்ன வாசலில் ஒரு முத்தமிழ் பூங்கா என்று ஒரு பூங்கா அமைத்தேன். பாரிக்கு முல்லைக்கு தேடி கொடுத்தான் அந்த பாரிக்கு ஒரு சிலை, மயிலுக்கு போர்வை போற்றினே வேகனுக்கு ஒரு சிலை, முரத்தை உரத்தால் புளியை விரட்டிய தமிழ் அன்னைக்கு ஒரு சிலை. இப்படி சிலையை அங்கே வடித்து தமிழ் அன்னைக்கு சிலை வைத்து கவிதை எழுதி குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை பெரியவர்களுக்கும் அங்கே வந்து செல்ல அந்த ஒரு பூங்கா அமைத்தேன். ஜெம் கட்டிங் மிஷன் என்று அங்கே புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிறது. நிறைய பெண்கள், 60,000 பெண்கள் வந்து சைக்கிளில் போவாங்க அந்த மாவட்டத்தில். எந்த மாநிலத்திலும் அப்படி இல்லை. பெண்களுக்கு வந்து ரொம்ப ஊக்கப்படுத்தி அவர்களுக்கு வந்து ஜெம் கட்டிங் மிஷின் என்ற இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ஆரம்பித்தேன். இளைஞர்களுக்கு சிறு குறு தொழில்களை ஆரம்பித்து நிறைய பேருக்கு வந்து பயிற்சியெல்லாம் அளித்தேன். அதே போல அந்த மாவட்டத்தில் வந்து மினி மெரினா பீச் என்று ஆரம்பித்து அந்த அங்கே இருக்கின்ற புதுக்கோட்டை மக்களுக்கு வந்து பீச்சில் எப்படி போவாங்களோ அதே போல ஒரு பூங்கா அமைத்து கொடுத்தேன். ஓ, ரொம்ப அற்புதமான விஷயமா இருக்குது. இப்போ நம்ம திரையில வந்து ஒரு புகைப்படம் வரப்போகுது சார், அந்த புகைப்படம் பத்தி நீங்க எங்களுக்கு சொல்வீங்களா? இது வந்து நீங்க கலெக்டரா பணியாற்றும் போது எடுத்த ஒரு படம் நினைக்கிறேன் இல்லையா? இது இதோடைய அனுபவம் என்ன அப்படின்னு எங்களுக்கு சொல்றீங்களா? அதாவது மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கும் பொழுது நாம் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு பெரிய கோயில் தெய்வம் மாதிரி உட்கார்ந்துட்டு கூடாது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கும்போது மக்களோடு சென்று அவர்களோடு பழகுங்கள், அவருடைய தேவைகளை கேட்டறியுங்கள், உடனே அவர்களுக்கு சேவை செய்ய கேட்டறிந்து உடனே சேவை செய்யுங்கள் என்பதை செய்தார். அதுதான் குறை தீர்க்கும் நாள் என்று ஒவ்வொரு திங்கட்கிழமும் இருக்கின்றது. மனுநீதி நாள் என்று ஒரு நாளை குறிப்பிட்டு வெளியே சென்று மக்களை சென்று அவர்களை சந்தித்து அவருடைய குறைகளை கேட்டு உரையிலே நிவர்த்தி செய்ய வேண்டும். நான் கலெக்டராக இருக்கும்பொழுது நான் ஒரு புதுமையை ஒன்று கையாண்டேன். ஒரு 10 கமாண்ட்மெண்ட்ஸ் எழுதி ஒவ்வொரு தாலுகா அலுவலகத்துக்கு அனுப்பி எல்லாரும் இந்த இதை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னேன். அங்கே வந்து ஒரு சினிமா படத்தில் வரும்பொழுது ஒரு பாலச்சந்திரன் எழுதியிருக்கிறார், அதாவது கலெக்டர்கிட்ட மனு கொடுப்பாங்க, உடனே டிஆர்ஓட்ட கொடுப்பார், டிஆர்ஓ ஆர்டிஓ கொடுப்பார், ஆர்டிஓ தாசில்தார்கிட்ட கொடுப்பார், தாசில்தார் வந்து அதை ஆர்ஐட்டு கொடுப்பார், ஆர்ஐ பிஏ கொடுப்பார், பிஏ வந்து வந்து குப்பத்தொட்டில் போட்டுருவாங்க. ஆகவே இந்த படத்தை பார்த்து எனக்கு வந்து பெரிய பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. ஆகவே நான் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கும் பொழுது எல்லா மனுக்களையும் யாரிடமும் அனுப்புவதே கிடையாது, நானே வாங்கி வச்சுக்குவேன். காலையில் வந்த உடனே ஒரு 2,000 ரூபாய்க்கு வந்து சில்லறை மாற்றி வச்சுட்டு ஏழைகளுக்கு வரும்பொழுது சாப்பிடலாம் பணத்தை கொடுப்பேன், போய் சாப்பிட்டு வாங்கன்னு. யாருக்குனா அவங்களுக்கும் நோய் இருந்ததுன்னா உடனே வந்து ஜீப்பு அமைச்சு உடனே கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிகளை அமைச்சு முதல்ல அவங்களுக்கு வந்து அந்த நோயை குணப்படுத்துவேன் என்று சொல்லுவேன். அந்த 2,000 ரூபாய் பணத்தை வந்து எடுத்து ஏழைகள் வந்தாங்கன்னா அவங்க காலையில் வந்து எந்த பஸ்ஸை பிடிச்சிட்டு வந்து கலெக்டர் வந்து பார்க்குறாங்க, எவ்வளோ சிரமப்பட்டிருப்பாங்க. ஆகவே அவர்களுக்கு பணத்தை கொடுப்பேன் நான். அது ஒரு புதுமை ஆண்டு. அதே போல இந்த மனுவை வந்து ஒரு காலமும் நான் தண்ணீர் தண்ணீர் என்று சொல்ல இந்த படத்தில் வருபவர்கள் கொடுப்பதே இல்லை. நானே அந்த மனுக்களை வாங்கி நானே அதை நன்றாக படித்து முடிந்தால் அன்று மாலைக்குள்ளே அவர்களுக்கு நடவடிக்கை எடுத்து ஆணையை பிறப்பித்து விடுவேன். இது உண்மையான ஒரு சேவை செய்தது, நான் மறக்க முடியாது. அது மட்டுமல்ல, ஒரு முறை நான் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கும்போது தேர் செய்ய வேண்டும் என்று என்னிடம் வந்தார்கள். அப்பொழுது முருகப்பெருமானுக்கு விராலிமாரி முருகப்பெருமான், எனக்கு முருகன்னா ரொம்ப ஆரோக்கிய தெய்வம். ஆகவே
அங்கே தேர் செய்ய வேண்டும் என்று வந்தவர்கள் வந்து ஆகவே செய்து விடலாமே, தேர் தானே செய்து விடலாம், நம்ம என்னுடைய தலைமையிலே கும்பாபிஷேகம் செய்து விடலாம் சொல்லிட்டு என்னோட வாயில வந்துருச்சு எனக்கு. இது நான் செய்த வார்த்தை இல்ல, முருகன் போட்ட உத்தரவு. முதன் முதலில் விராலிமலை முருகப்பெருமானுக்கு கும்பாபிஷ் குடமுழுக்கு விழு செய்து முதல் கலெக்டர் நான் தான். ஆக அந்த இது மாநிலத்தில் எந்த கலெக்டருமே அப்படி செய்தது கிடையாது. ஒரு நயா பைசாவும் யார்கிட்டையும் நான் வசூல் பண்ண கிடையாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலையை கொடுத்து அதை கண்காணிச்சு அருமையா அந்த குடமுழுக்கு பணியை நான் செய்தேன். குடமுழுக்கு பணியை செய்யும் பொழுது ஒரு பெரிய மயில் என்னுடைய காருக்கு மேல பறந்து சென்று எனக்கு ஆசீர்வாதம் செய்து மாறியது. அந்த அனுபவம் ரொம்பவே ஸ்பெஷலா இருந்திருக்கும் இல்லையா? தொடர்ந்து அதை பத்தி பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறு இடைவேளை போயிட்டு வந்துடலாம். பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி. காற்று சிம்மாசனம், இது பொதிகை சிம்மாசனம். தமிழ் கவிஞர்களுக்கு காற்று சிம்மாசனம் தருகிறது பொதிகை. ஒவ்வொரு மாதமும் கவிதை போட்டி, ஒவ்வொரு மாதமும் காற்று சிம்மாசனம். மரபு கவிதை, புதுக்கவிதை, எந்த வகையிலும் கவிதை புனையலாம். ஏப்ரல் மாத கவிதை போட்டி தலைப்பு வானவில்லின் எட்டாவது நிறம். 24 வரிகளுக்குள் கவிதை இருக்க வேண்டும். கவிதையை அனுப்ப வேண்டிய முகவரி, இயக்குனர், காற்று சிம்மாசனம் கவிதை போட்டி, பொதிகை தொலைக்காட்சி நிலையம், சுவாமி சிவானந்தா சாலை, சென்னை 6,05,000. இந்த முகவரிக்கு கவிதைகளை அனுப்ப வேண்டிய கடைசி தினம் ஏப்ரல் 20, 2018. பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி. பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி. எங்களோட பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா MT ADCY நீங்கள் மெசேஜ் பண்ண வேண்டிய நம்பர் 9282105555. எங்கள் பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஓட் பண்ணுங்கள். நீங்கள் ஓட் பண்ணுற ஃபார்மேட் வந்து MT SHDD 9282105555. மறக்காமல் ஓட் பண்ணுங்கள். எங்க டான்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறோம். எங்களுக்கு வந்து ஓட் பண்ண வேண்டிய ஃபார்மெட் வந்து MT SPACE JMCD அப்படின்ற மெசேஜ் வந்து 9282105555 அப்படின்ற நம்பருக்கு வந்து உங்களோட ஓட்டிங்ஸ் நீங்கள் வந்து எங்களுக்கு கொடுக்கலாம். காசு மேலே காசு வந்தே கொட்டுகிற நேரம் இது. எங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா MT SPACE SWAG 9282105555 என்ற எண்ணுக்கு SMS பண்ணுங்க. பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி. தொடர்ந்து நம்ம ஓய்வு பெற்ற IAS அதிகாரி முனைவர் திரு சந்திரசேகரன் அவர்கள்ட்ட பேசுவோம். நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒரு மயில் பறந்து வந்து உங்களை ஆசீர்வாதம் பண்ணித்து அப்படின்னு. ஸோ உங்களுக்கு வந்து முருகன் மேல எக்கச்சக்க பக்தி அப்படிங்கறது உங்களுக்கு சொன்னீங்க. முருகன் மேல ஏதாவது ஒரு கவிதை எழுதிருக்கீங்களா? நிச்சயமா நிறைய எழுதிருக்கிறேன் நான். எங்களுக்காக சொல்ல முடியுமா? அதாவது நான் எழுதின கவிதை ஒன்று சொல்லிடுறேன். அன்னை பராசக்திக்கு அருள் விழி அழகு, அறுமுக பெருமானுக்கு அருள் மொழி அழகு, ஆதி சிவனுக்கு நெற்றிக்கன் அழகு, வெற்றி வேலனுக்கு வெற்றி வேல் அழகு, வாணிக்கு வீணை அழகு, நம்முடைய அறுமுக பெருமானுக்கு சந்தமழகு, ஈசனுக்கு மாசிலா பிறை நிலவு அழகு, ஈராறு கரத்தோனுக்கு மரகத வேல் அழகு, உமை அன்னைக்கு பச்சை மயில் அழகு, உத்தம வேலனுக்கு பச்சை மயில் அழகு, ஊனமில்லா நெறியாளர் குரு பாம்பனாருக்கு தீவிரதர் பக்தி அழகு, உத்தம வேலனுக்கு பாதார விந்தம் அழகு, எளியோர்க்கு எளியவனாக விளங்குகின்ற முருகப்பெருமானுக்கு அவருடைய தந்தைக்கு தில்லை சிவபெருமானுக்கு குமிழ் சிரிப்பு அழகு, எங்கள் வள்ளி மலானுக்கு குறுநகை அழகு, ஏற்றமிகு திருவேங்கட பெருமானுக்கு திருமண அழகு, ஏற்றமுடைய எங்கள் முருகப்பெருமானுக்கு சந்தமழகு, ஐங்கரனுக்கு தும்பிக்கை அழகு, ஐயன் முருகனுக்கு பன்னிருகை அழகு, ஒப்பிலா அருணகிரிநாதருக்கு சந்தம் அழகு, ஒப்பிலா முருக பக்தருக்கு அவர் விடும் விழிநீர் அழகு, ஓங்கார ரூபனாம் முருகப்பெருமானுக்கு பிரணவ மந்திரம் அழகு, ஓங்கார ரூபனாம் சிங்கார வேலனுக்கு அவன் சிரிப்பு அழகோ அழகு,
ரொம்ப அழகா இருந்தது உங்களுடைய கவிதையே. இது பாட்டா இருந்தா இன்னும் ரொம்ப அழகா இருக்கும் நினைக்கிறேன். நீங்க ஒரு கவிதை சொல்லுங்க. தவழும் மிளவாய் தண்டமிழ் புனலாய் பொழில் இடமாய் பொது மனமாய் செழும் தேனாய் நறுங்கனியாய் பனி மலராய் கருமணியாய் அருள் ஊற்றாய் புன்னகை அரசாய் புலவர் ஏராய் கண்ணின் மணியாய் மணியின் ஒளியாய் சொல்லில் பொருளாய் பொருளில் சுவையாய் சுவையில் தேனாய் தேனார தமிழாய் தமிழரின் திலகமாய் திலகத்தின் மனமாய் மனமான மகனாய் குன்றா அழகனாய் தோன்றா துணையாய் வேலோடும் மயிலோடும் அழகாக வீற்றிருக்கும் ஆறுமுகத் தேவராம் என் அன்னையின் வடிவம் முருகப்பெருமானை கண்ணாக போற்றி உயிராக துடிக்கின்றேன். ஓ ரொம்ப அற்புதமா இருந்தது ஐயா. நீங்க பாடுவீங்களா? நல்லா பாடுவேன், திருப்புகழ்லாம் பாடுவேன் நானு. ஓ எங்களுக்காக ஒரு திருப்புகழ் பாடி கட்ட முடியுமா? ஒண்ணுல ரெண்டு பாடுறேன் கண்டிப்பா. முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்திக்குரு வித்துக்குருவரை என ஓதும் முக்கட்பர மர்க்கு சுருதி என் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவர்க்கத் தமரரும் அடிவேண பத்து தலை தத்தக்கடையோடு ஒற்றைக்கிரி மற்ற பொழுதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரில் இரவாக பத்தற்கிற தத்தை கடவிய பச்சை புயன் வெற்றி தருவோள் பட்சத்தோடு ரட்சித்தருளும் ஒரு நாள் தித்தித்தைய ஒத்த பரிபுற நிறுத்தப்பதம் வைத்து பயிரவி கொத்துப்பறை கொட்கு குக்கு குத்தி போய் புக்குப்புடியன முதுகுகை கொட்பெற்ற நட்பற்ற உடனே வெட்டிப்பறி இட்டு குலகிரி குத்துப்பட ஒத்தப்புற வர பெருமாளையம். நாக்கு பிறல்றது ரொம்ப கஷ்டமான. இன்னொரு பாடலுங்க, இன்னொரு பாடல் ரொம்ப ரொம்ப அற்புதமான சந்தமம். வந்து வந்து முன் தவழ்ந்து வெஞ்சுகந்து அங்க நின்று மொஞ்சு மொஞ்சு என்றழும் குழந்தையோடு மண்டலம் குலுங்க அண்டர் விண்டலம் பிளந்தெழுந்து செம்பன் மண்டபங்கள் உம்பை என்ற வீடு கொந்தளைந்த குந்தளைந்து குங்குமம் தயங்கு கொங்கை வஞ்சி தஞ்சம் என்று மங்கு காலம் கொங்கடம்பு கொங்கு பொங்கு பைந்தடம்பை தண்டை கொஞ்சி செந்தங்கு தங்கு பங்கு எழுதாராய் அந்தகன் கலங்க வந்து கந்தரம்ப லம்ப செந்து ரஞ்சரந்த வந்த லெம்ப இந்த மார்ப அம்புணம் புகுந்த நண்ப தம்பல் சம்பரன் சம்புணன் புரந்தரன் தரம்ப நம்பர் கும்பர் நம்பு தம்பிரானே. மூச்சு விடாம சொல்லணும் போல இருக்காது, அவ்வளவு அழகா இருக்கு. எங்கெங்கு திருப்புகழ் பாடல்கள் பாடப்படுகின்றதோ அங்கங்கு முருகப்பெருமானுடைய அவருடைய அருளாசி உண்டு. திருப்புகழ் பாடினீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு வந்து ஒரு ஆன்மீக பலம் இருக்கும். இப்போ வந்து ஒரு மினிஸ்டர் வீட்டில் இருக்கிற பிஏக்கு வந்து போலீஸ்காரன் சல்யூட் அடிச்சுட்டு போகிற மாதிரி யாராலும் திருப்புகழ் பாடுறாங்க அந்த வீட்டில் வந்து எம மதுவான், ஆனால் எம வந்து நம்ம வீட்டில் சல்யூட் அடிச்சுட்டு போயிடுவான், வரவே மாட்டான். ஆகவே நம்முடைய முருகப்பெருமான் பாடிய அந்த அருணகிரிநாதரும் என்னுடைய குருநாதர் பாம்பன் சுவாமிகளும் ஈடு இணையற்றவர்கள். குருநாதர் வந்து பாம்பன் சுவாமி 6666 பாடல்கள் பாடுகின்றார்கள். முருகப்பெருமானை முருகப்பெருமானை நேரில் கண்டவர் நம்முடைய குருநாதர் பாம்பன் சுவாமிகள். இப்ப நம்ம திரையில வந்து ஒரு புகைப்படம் வருது சார், இதெல்லாம் வந்து நீங்க எழுதின புத்தகங்கள் இல்லையா? நிச்சயமா. இப்போ உங்களுடைய பணிக்கு நீங்க இருந்தீங்க, அதுல இருக்கும் போது உங்களுக்கு புத்தகம் எழுதுறதுக்கு எப்படி ஐயா நேரம் இருந்தது? அதாவது என்னுடைய பணியில வந்து நிறைய நான் நூல்களை படிப்பேன். அது மட்டுமல்ல, நான் வந்து நிறைய நூல் நிலையங்களுக்கு செல்லுகிறேன். கன்னிமரா நூல் நிலையம், அதே போல யூஎஸ்ஐஎஸ் நூல் நிலையம், பிரிட்டிஷ் லைப்ரரி, இது போல பல நூல்களுக்கு சென்றிருக்கின்றேன் மாணவர் பருவத்தில். அது மட்டுமல்ல நிறைய புத்தகங்களை படித்திருக்கின்றேன். ஆங்கிலமும் படித்திருக்கிறேன், ஆங்கில நூல்களையும் பற்றியிருக்கேன். அதே போல மூவா எழுதிய நூல்கள் நிறைய படித்திருக்கின்றேன், அண்ணா அவர்களுடைய படித்திருக்கின்றேன். அதே போல கண்ணதாசன் பாடல்கள் நிறைய எனக்கு மனப்பாடம். எனக்கு வந்து அதே போல் கவிஞர் சுரதா அவருடைய மனப்பாடம். கவிஞர் சுரதா அவங்க சொல்லுவார் பெண்களை பற்றி, தப்பாக எடுத்துக்காரிங்க, இக்கால பெண்களை பற்றி, மஞ்சளும் உண்டு முல்லை மலர்களும் உண்டு என்றும் வஞ்சியர் முகத்தில் மஞ்சளின் பூச்சை காணும் அஞ்சுதல் அச்சம் நாணம் அனைத்துமே நாட்டிலே பஞ்சம் விஞ்சுவது என்றால் விருப்பம் போல் நடப்பது என்றேன். அந்த மஞ்சளுக்கு அவ்வளோ மகிமை இருக்கிறது. அந்த மஞ்சள் அது பூசணிக்கலாம் நோய் நடி மட்டும் இல்லாமல் போயிடும். அதே போல் குங்கும பூட்டு எட்டினா மகாலட்சுமி வந்து நம்முடைய முகத்தில் இருக்கிற மாதிரி அர்த்தம். அதே போல் இன்று வந்து தமிழ் பேசுகின்றவர்கள் வந்து ரொம்ப நிறைய சரியாக பேசுகிறவங்க ரொம்ப குறைவாகும். இப்போ வந்து பட்டிமன்றம்லாம் பார்க்கும்பொழுது குன்றக்கூடிய அடிகளார் இருந்தார்னா நிச்சயமாக அவர் வந்து உண்மையிலேயே வந்து சாடிடுவார். அவர் பட்டிமன்றம் என்றால் நகைச்சுவை மட்டுமல்ல, பட்டிமன்றம் நிறைய கருத்துக்கள் சொல்ல வேண்டும். பட்டிமன்ற தலைவரும் பேசுகின்ற ஒரு அணியும் மற்றொரு அணியும் நிறைய இலக்கியங்களை படிக்க வேண்டும், இலக்கிய மேற்கோள்களை எடுத்து சொல்ல வேண்டும். அதுதான் அவருடைய சிறப்பானதாக இருக்கும். தவிர வெறும் சும்மா ஏதோ பஸ் ஸ்டாண்டில் பேசுகிற மாதிரி பேசிட்டு போகிறதுல வந்து அது பட்டிமன்றமே இல்லை. நகைச்சுவை ஒரு பட்டிமன்றமே கிடையவே கிடையாது. நகைச்சுவை ஒரு சுவை எவ்வளோதான், நிறைய மேற்கோள்கள் கட்டலாம். மேற்கோள்கள் கட்டினாலும் நிறைய இருக்கு, நிறைய மேற்கோள் கட்டலாம். நிறைய கம்பராமாயணத்தில், தொல்காப்பியத்தில், திருக்குறளில், பதினெண் கீழ்கடங்களில் உள்ள தொண்டர்மா கதையில், சிற்றிலக்கியங்களில், உரநிலை பாட்டில, பாரதிதாசன் பாட்டில், பாரதிதார் கவிதைகளில், இப்படி பல நூல்களை படித்தவர்கள்தான் பட்டிமன்றத்திற்கு தகுதியானவர்கள். ஆகவே பட்டிமன்றம் சாதாரணம், அந்த தமிழ் பேசுவாங்க, தமிழ் கொஞ்சம் விளையாடணும், இலக்கியம் சிரிக்க வேண்டும். சிரிப்பு மட்டும் இல்லை, சிரிப்பு மட்டும் இல்லை பட்டிமன்றம், இலக்கியம் தான் முக்கியம். அந்த இலக்கியம் மேற்கோள் காட்ட வேண்டும்.
குன்றக்கூடிய எழுதார் சொல்லுவார், நான் நிறைய பார்த்துருக்கிறேன், அவர் நான் பயிற்சி கரெக்டாக இருக்கும்பொழுது, தம்பி பட்டிமன்றம் என்பது சாதாரணமான வேலையே அல்ல, மிகவும் படிக்க வேண்டும், படிச்சுட்டு தான் மேலே வரணும். அது மட்டுமல்ல, பட்டிமன்றத்தில் வந்து இலட்சியம் இல்லாத பட்டிமன்றத்தில் மூளை செலவு செய்யப்பட்ட பட்டிமன்றம்னு சொல்லுவார். ஆகவே எதையுமே எந்த நேரத்திலேயே நிறைய படித்து வந்து அதை பேச வேண்டுமே தவிர, ஏனோ தானோ என்று பேசுவது ஒரு பேச்சே அல்ல. தமிழ் வந்து ஒரு ஓஷன் மாதிரிமா, அதாவது ஒரு கடல் மாதிரி, அதில் வந்து நம்ம மூழ்கி திளைத்தவர்கள் நிறைய பேர் கிடையாது, நிறைய இருக்குது. ஒரு ஆவடியில் ஒரு பட்டிமன்றம் நடந்தது. அந்த ஆவடியில் வந்து பெண்களை வந்து கெடுப்பது சாமியாரா மாமியாரா பட்டிமன்றம், அதுல 3 மணி நேரம் பேசுறாங்க எல்லாரும், ரொம்ப நல்லா இருந்தது. மக்கள் மிகவும் விரும்பி நிறைய, நான் மேற்கோள்லாம் கட்டி பேசுறேன், இலக்கியத்தில் மேற்கோள் கட்டி பேசினேன். அதே போல பக்தி சம்பந்தப்பட்ட பட்டிமன்றத்தில் தலைவராக இருந்திருக்கிறேன். அதனால பட்டிமன்றத்தில் இருக்கும் பொழுது வந்து நம்ம வந்து மக்களுக்கு எந்த தேவை என்பது அவர்களுக்கு சொல்ல வேண்டும், அதுதான் முக்கியம். கண்டிப்பா. இப்ப முருகன் பத்தின புத்தகங்கள் நிறைய எழுதியிருக்கீங்க, பொது தலைப்புலையும் புத்தகம் எழுதியிருக்கேன் அப்படின்னு. பொது தலைப்புல நிறைய எழுதியிருக்கேன், அதாவது அதாவது சித்திருப்பூர் விழி வாசலிலே என்ற ஒரு புத்தகம், கற்பக கணிகள், அமுத ஊற்று என்ற போல பல புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன், நான் எழுதிக்கிறேன். உங்களுக்கெல்லாம் அந்த புத்தகம் வந்து இது எழுதணும், இதை பத்தி இப்போ கடைசியா ஒரு புத்தகம் வந்து, அந்த புத்தகம் வந்து மின்மேல் பறக்கவாரிகள் அப்படின்னு ஒரு அந்த புத்தகம் வந்து மலேசியாவில் 60 எழுத்தாளர்களை அடியனே ஒருவனாக தேர்ந்தெடுத்து பாராட்டப்பட்டது. 60 எழுத்தாளர்கள் ஒரு எழுத்தாளர்களாக வெற்றி வானில் பறக்க வாரியர் அம்மன் எழுதின புத்தகம் சமீபமாக வெளியிட்டது. சூப்பர் சார். இப்போ நீங்கள் ஃபாரின் ட்ரிப்லாம் போயிருக்கீங்களா? ஃபாரின்லாம் போயிருக்கிறேன் நான், சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை, நேபாளம் போயிருக்கிறேன். உங்களுடைய அனுபவம் அங்கே எப்படி இருந்தது? அங்கே பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மலேசியாவில் பார்த்தீங்கன்னா, இது ஒரு உண்மையிலேயே ஒரு நாடா என்பது வந்து ஆச்சரியமாக இருக்கு சார். அதாவது இந்த கிளீனினஸ் இஸ் நெக்ஸ்ட் டு காட்லினஸ் என்று சொல்லுவார்கள், அவ்வளோ அற்புதமாக இருக்கிறது. ஒரு சின்ன குப்பை கூட கிடையாதுங்க, காரி துப்புறது கிடையாது, அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு நாள் சிங்கப்பூரில் நாங்கள் வந்து பயணம் செய்யும்பொழுது என்னுடைய நண்பர்களெலாம் சேர்க்கும்போது என்ன பண்ண, நாங்கள் வந்து கொஞ்சம் கிராஸ் பண்ணிட்டேன் லைனை, அடுத்த ஒரு 5 நிமிடத்தில் என பின்னால் போலீஸ்காரங்க துரத்திட்டு வந்துட்டாங்க. ஆகவே அங்க வந்து சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கின்ற ஒரு முறை நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாங்கெல்லாம் போனோம், ஒவ்வொருத்தரும் பார்க்கணும். சிங்கப்பூர்ல வந்து ஒரு கோயில்ல, முருகன் கோயில்ல வந்து என்ன பேச சொன்னாங்க, ஒரு 25-30 நிமிஷம் பேசினேன் நான் அந்த செங்கூர் கோயில்ல. அந்த கோயில் முருகனை பத்தி பேசும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது, அங்க இருக்கிற தமிழர்களுக்கு வந்து, அதாவது நம்ம தமிழ் வழிபாடு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதே போல 10 முறை முருகன் கோயில் போனேன், அதில் எழுதி மேலே போயிட்டு இருக்கும்பொழுது நான் பாம்பன் சுவாமிகளை பற்றியும் வடலூர் வள்ளலார் பற்றியும் அவருடைய உரை கேசட்டை வந்து அங்கே மேலே கொடுத்துட்டு வந்தேன், அதை போட்டு அவங்களுக்கு கேட்க சொல்லி. அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து நல்ல உழைப்பாளிங்க, நல்ல ஒழுக்கம் உள்ளவங்க, நிறைய பக்தி இருக்குது அவங்களுக்கு வந்து. ஆகவே இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்கணும் அதெல்லாம் வந்து. அதே போல் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் சொல்லப்போனால் அங்கே இருக்கிறவங்கள வந்து அந்த சுறுசுறுப்புக்கு இடை எதுவுமே கிடையாது, அவ்வளோ நல்லா இருக்காங்க. பொது தலைப்புல புத்தகங்கள் பத்தி நம்ம பேசிட்டு வந்துட்டு இருக்கோம், அதுல வந்து நீங்க இந்த தலைப்புல எழுதணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்படி வரும், ஏதாவது ஒரு விஷயம் பார்த்து நீங்க எழுது? அதாவது மராட்டிய வீரர் சிவாஜி வந்து எனக்கு ரொம்ப அவருடைய கதைகள்லாம் படிச்சிருக்கிறேன், அதுல ஒரு சித்திருப்பு வாசலிலேன்னு ஒரு கதை எழுதியிருக்கிறேன். அதுல வந்து அவர் மராட்டிய சிவாஜி வந்து ஒரு தம் நாட்டுகள்ல வந்து அவருடைய படை வீரர்களோடு குடியிருந்த வேகமா வரார், ஒரு முரட்டுத்தனமான ஆள், முகம் பார்ப்பதுக்கு வந்து அழகு கிடையாது, ரொம்ப முகமே ஒரு கரடு முரடா இருக்கும். அப்போ வந்து அங்கே வரும்பொழுது வந்து அங்கே இருக்கின்ற ஒரு இளவரசி தன்னுடைய தோழிகளோடு விளையாடி கொண்டிருக்கின்றார், விளையாடி கொண்டிருக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக விளையாடுறாங்க. அப்போ சிவாஜி குதிரையில் வர்றார், வந்த உடனே நேரம் அந்த பொண்ணை பகலர், அந்த பொண்ணு பயந்து அலறி ஓய் கீழே போய் மயங்கி விழுந்து போகுது. உடனே இவர் வந்து என்ன பிடி மயங்கி விழுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற பெண்களெல்லாம் தூக்க சொன்னாங்க. அந்த பெண்ணை பார்த்து அந்த பெண் என்ன சொல்லுது, ஐயா என்ன ஒன்றும் செய்திடாங்க, நான் ஒன்றும் பண்ணலை, என்ன ஒன்றும் நீங்கள் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் ஒன்றும் பண்ணலை, நான் ஒன்றும் பண்ண பயப்படுது. அது சிவாஜி என்ன சொல்கிறார், மங்கையே ஒன்றும் பயப்படாதே, நான் உன் அழகை கண்டு தான் ரசித்தேன், நான் உன் அடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எனக்கு துளியளவும் என்னுடைய நெஞ்சிலே கிடையாது, நான் சிவாஜி, வீர சிவாஜி, என்னுடைய உள்ளத்திலே நேர்மை, நியாயம், ஒழுக்கம் இருக்கிறது, என்னுடைய தாய் எனக்கு கற்பித்தது, ஆகவே நான் எந்த பெண்ணையும் தீண்டவில்லை, தயவு செய்து அதை பற்றி கவலைப்படாதே, நான் ஏன் உன்னை உற்று உற்று பார்க்கிறேன் என்று நினைக்கின்றீர்கள், நான் பார்ப்பதெல்லாம் இவ்வளவு அழகான பெண்மணி, உன்னுடைய வயிற்றில் அடுத்த பிறவியாவது நான் குழந்தையாக பிறக்கக்கூடாதா,
அப்பொழுதாவது எனக்கு அழகு வருமா என்பது நான் அதை ஆசைப்பட்டேன் தாயை, அதை தவிர வேற எதுவுமே இல்லைன்னு. அந்த பெண் ஒரே கண்ணில் தண்ணி விட்டு அப்படியே ஆசை, இப்படி ஒரு மகாராஜா இருக்காருன்னு சொல்லிட்டு உடனே சிவாஜி வந்து இந்த பொண்ணு ஆசீர்வாதம் பண்ணி குதிரையில் வேகமாக மின்னல் போல பறந்துட்டார். அவர் அவருடைய போகின்ற அந்த பாதையில் பார்க்கும் பொழுது அந்த மண்ணெல்லாம் எகிரி 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 குதிக்குது. அதை பார்த்து அந்த பெண்மணி ஆச்சரியப்பட்டாள், இப்படி ஒரு வீரனா என்று. அந்த கதை எனக்கு ரொம்ப இருந்தது. அந்த கதையில அந்த புத்தகத்துல நான் எழுதியிருக்கேன் அந்த கதையை. நீங்க சொன்னதே எங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருந்தது, ரொம்ப ரசிச்சோம் நாங்க. இன்னும் வந்து நிறைய பேச வேண்டிய விஷயங்கள் இருக்கு, ஆனா நேரம் போறதுல நீங்க வந்து உங்களுடைய பிஸி ஸ்கெட்யூல்ல இருந்து உங்க நேரம் ஒதுக்கி எங்களுடைய ஷோக்கு வந்து எங்களோட கலந்து உரையாடுறதுக்கு ரொம்ப நன்றி. நிச்சயமா பொதிகை நிறுவனத்திற்கும் என்னுடைய தலைவர் ஆண்டாள் புரிதராசன் அம்மையாருக்கும் தங்களுக்கும் எல்லா ஊழியர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். முருகப்பெருமானுடைய அருள் உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும், என்னுடைய குருநாதர் குருவருளும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். ரொம்ப நன்றி ஐயா. இது பொதுகை சார்பாக உங்களுக்கு ஒரு சின்ன பரிசு கொடுக்க விரும்புகிறோம். நன்றி, வணக்கம். காலை தென்றல் உங்களுக்காக தொடரும், அதுக்கு முன்னாடி செய்திகள் பார்த்துட்டு வந்துடலாம். பொதிகை